எனக்கு அப்பொழுதும் நான் முரசரங்கத்திலே விவாதித்திருக்கிறேன். முனைவர் ராமசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் வந்து மனு சாஸ்திரத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருப்பது உண்மைதான் என்று சொல்லி அவங்க அந்த ஸ்லோகத்தோட சொல்லி, ஆனால் இப்போ அதை யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அப்படி இருக்கிறது உண்மை, பட் இப்போ ஏன் அவர் இதை எடுத்து பேசணும் அப்படிங்கிற கருத்துக்கு முனைவர் ராமசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் நகர்ந்தார்கள். அப்பொழுதும் என்ன கேள்வி வந்துச்சுன்னா, திருமாவளவனே சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்படுத்தப்பட்டுச்சு, ஆனால் திருமாவளவன் சொல்லவில்லை, மனுஸ்மிருதியில் இருப்பதைத்தானே திருமாவளவன் சுட்டி காட்டினார்னு அவங்க தரப்பில் வாதங்களை வச்சாங்க. இப்போது அதே மாதிரியான ஒரு சர்ச்சை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருப்பதைத்தானே ஆராசா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க சீமான், வேல்முருகன் போன்றவர்கள். உங்களுடைய பார்வை இதில் என்ன? வணக்கம். இது நிச்சயமாக இது வந்து ஒரு அரசியல் யுக்தி, மக்களுடைய மிக திருப்தி வந்து இந்த அரசாங்கத்தில் நிச்சயமாக இருக்குது. அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய வழக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னென்னா, குறிப்பாக வர்ணாசரம், குறிப்பாக மனுஸ்மிருதி, இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை வைத்து தான் எப்படியாவது மக்கள் என்னதை மாற்ற வேண்டும். ஏன் வேற எந்த மதத்திலும் ஜாதி இருக்கு இல்லையா, எந்த மதத்திலும் வேற பிரிவுகள் இருப்பது இல்லையா, எந்த மதத்திலும் பிற்போக்குத்தனம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து மீண்டும் ஏன் வெள்ளையர்களையும் கருப்பர்களையும் போட்டு அது எந்த வர்ணாசிரம் சொல்லி கொடுக்கறது? வெள்ளையர்கள் கருப்பர்களை அடக்குவது இன்று வரைக்கும் அமெரிக்காவில் நடப்பது வந்து எந்த வர்ணாசிரம் கற்றுக் கொடுக்குது? இல்லை இதே பாகிஸ்தான்லேயே பெருக்கும் இஸ்லாமியர்களை, அதை இதே அவர் போய் இங்கே போய் படி அங்கே போய் படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவரும் போய் படிக்க சொல்லுங்க. பெருக்கும் இஸ்லாமியர்களை அங்கே இருக்கக்கூடிய மேல்ஜாதி இஸ்லாமியர்கள் அவர் வீட்டில் உள்ள அனுமதிப்பதில்லை. அதே புஸ்தகத்தை அங்கேயும் போய் அவரும் போய் வலைதளத்தில் படிக்க சொல்லுங்க. ஸோ இது வந்து இதை யாரும் எதிர்ப்பது, இதை யாரும் வரவேற்பதில்லை. நிச்சயமாக எனக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த மனுஸ்மிருதி மேலான என்றும் நம்பிக்கை இருந்ததில்லை. நம்ம வந்து எல்லா மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம், அது எல்லா மதத்திலும் பிற்போக்குத்தான் இருக்கு, எல்லா மதத்திலும் பல ஒரு ரொம்பவும் மிகவும் கீழ்த்தரமான எண்ணம் எல்லா மதத்திலும் இருக்கு. ஆகையால் நாம் பேசுவோம் என்று சொன்னால், உண்மையானவர்களாக இருந்து நியாயமானவர்கள் என்று சொன்னால், எல்லா மதத்து பிற்போக்குத்தனத்தையும் எல்லா மதத்தில் என்னென்ன தவறாக கூறியிருக்கிறத பற்றியும் பேசணும். ஆனால் நீங்கள் பேசுவது மட்டும், இந்து ஒரே ஒரு மதம், இந்து மதம், அதுவும் இந்து அல்லாதவர்கள் தான் இந்து மதத்தை பத்தி மீண்டும் மீண்டும் பழித்து பேசிக் கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த இந்த கிளியர் கிளாரிட்டி பாயிண்ட். இதுல நிச்சயமா நீங்க வரணும். யாருங்க தைரியம் இருக்குமா? அவருக்கான உண்மையா அவர் குரல் கொடுப்பாரா? மனிதனாக பேசணும். வன்மம் வைத்துக் கொண்டு, குரோகம் வைத்துக் கொண்டு, ஒரு 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 ஜாதியினரை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுபவர்கள் மக்களிடம் வெளிப்படையாக அவர்களுடைய உண்மை முகம் தெரியும். ஸோ ஆகையினால இதை வந்து நிச்சயமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. யார் சொன்னா, எந்த புஸ்தகம், எந்த அத்தியாயம், அதை யார் மொழிபெயர்த்தார்கள், அதற்கான உண்மை, அந்த எந்த எந்த வார்த்தையில அது சொல்லப்படுது, இதையெல்லாம் நீங்க சொல்லணும். இங்க சொல்லிருக்கு, அங்க சொல்லிருக்கு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு பெண்களை இப்படி கீழ்த்தரமாக பேசுவாரே ஆனால் நிச்சயமாக அவர் தான் வைக்கப்படணும். சார், அவர் சார்ந்த கட்சி. ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார், வாவுசி, எஸ் நீங்க ஒரு வாவுசி இதே கருத்தை பேசியிருக்கிறார். ஞானசூரியன் சுவாமி சிவானந்த சரஸ்வதி எழுதிய புத்தகத்திற்கு மதிப்புரை பெறப்படுகிறது திரு வாவுசி அவர்களிடம், மறைமலை அடிகளார் அவர்களிடமும். வாவுசி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆராசா என்ன பேசியிருக்கிறாரோ அதில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு போர்ஷன், அதை தவிர இந்த அவர் பயன்படுத்திய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை, அவர் பயன்படுத்திய வார்த்தை, பார்ப்பனியம், பார்ப்பனர்கள் சூத்திரர்களை எவ்வாறு அடிமைப்படுத்துகிறார்கள், இந்த 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 இஷ்யூஸ் எல்லாம் வாவுசி மிக காத்திரமாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு மீட்டிங்கில் அதை பேசுகிறார். சேலத்தில் நடைபெற்ற ஒரு அரசியல் மாநாட்டில் அதை பேசுகிறார். அதுவும் 1927 தான். இப்போது வாவுசியோ, வள்ளலாரோ, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோ, இன்ன பிற தலைவர்களோ ஏற்கனவே பேசிய ஒன்று தானே. இப்போது இங்கே ஒரு இப்படி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, ரொம்ப வேலிடான கொஸ்டின், நிற அடிப்படையிலான பாகுபாடு இல்லையா, மொழி அடிப்படையிலான பாகுபாடு உலகத்தில் பாராட்டப்படவில்லையா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இது இருக்குது, நிற அடிப்படையிலான வேற்றுமைகள்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி வைக்கப்படுகிற பொழுது அவங்க தரப்புலேருந்து ஒரு பதில் வருகிறது, இதை எதையும் ஒரு கடவுள் நியாயப்படுத்தவில்லை, அந்த கடவுளின் பெயரால் வந்த நூல் நியாயப்படுத்தலை, ஆனால் இங்கே தான் கடவுளே அதை சொன்னாருங்கிறாங்க, கடவுளின் பெயரை சொல்லி எங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. இது அம்பேத்கரும் இதை கோட் பண்ணுறார். 1927 டிசம்பர் 25 மனுஸ்மிருதி எரிப்பு நாளில் அம்பேத்கரை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
கடவுளின் பெயரை சொல்லி இவங்களை இவங்களை இப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்கிறாரு. அங்கே தான் அவங்க டிஃபர் ஆகுறாங்களா? நிறையாளர், மிக நெறியாளரா நுப்பூர் சர்மா பேசினதே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எதிர்த்தோம். எஸ் அவர் பேசியது யார், இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, இதே நீங்க சொன்னதுதான், யார் யாரோமெல்லாம் அந்த மதத்தை சார்ந்தவர்களே அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை அந்த அம்மா பேசினதான் நம்ம எதிர்க்கிறோம். யார் பேசினா என்ன, நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்பதும்? இல்ல, நான் உங்க கருத்துல முழுமையா உடன்படுறேன் ஸ்ரீராம் சார், உங்க கருத்துல முழுமையா உடன்படுறேன். உங்க கருத்துல நான் உடன்படுறேன். நீங்க, நான் ஐ திங்க் அவர்த்த இளங்கோவன்ட்ட கேட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கணும். நீங்க அதுக்கான பதில தான் கரெக்டா கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி அந்த கேள்விக்கான பதில இருந்துச்சு, உண்மை எழுதப்பட்டது உண்மை. பட் இப்பயே அதை பேசுறாங்க, அந்த இடத்துக்கு தான் வரீங்க இல்லையா? இப்ப வந்து இவங்க பேசுறது அரசியலுக்காக. நான் திருப்பியும் சொல்றேன், எல்லா மதத்திலும் இருக்கு. எஸ் எஸ் ரைட் ரைட் எஸ் 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 நீங்க பேசினா எல்லா மதத்தையும் பேசுங்க. ஓகே, நம்ம ஒரு மதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவதுதான் உள்நோக்கம்னு சொல்ல வரேன். நான் கனகசன் அந்த கேள்வி அப்படியே கனகசன் கடத்திடலாம். ஸ்ரீராம் சார், அந்த கேள்வியை நான் அப்படியே கனகசன் சரி ஓகே ஸ்ரீராம் சார் பேசுறோம். ஸ்ரீராம் சார், நிறைவு பார்வை. இப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க வலதுசாரிகள் தரப்புல என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு. நீங்க அந்த பக்கத்தில், அதாவது திராவிட இயக்க அல்லது இந்த மனுஸ்மிருதி உள்ளிட்டவற்றை எரிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பிற்போக்குத்தனமானது என்ற வாதங்களை வைப்பவர்களிடம் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சமகாலத்தில் இவங்க இப்படி செய்யலாஞ்சா எங்களுக்கு ஓகேங்க, ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சுருக்கமா? எனக்கு சமகாலத்தில் எல்லாரும் மனசு தொட்டு சொல்ல சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிஞ்சிருச்சா, ஜாதியே இல்லையா? எல்லாரும் மனசு தொட்டு சொல்ல சொல்லுங்க, ஜாதி இருக்கா ஜாதி இல்லையா? இன்னைக்கு நம்ம, நான் இன்னொரு ஓப்பனா இன்னொன்று கேட்கிறேன், கண்ணதாசன் சாருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பெரும்பாலா வாழக்கூடிய உயர் ஜாதின்னு எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 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 கான்ஸ்டுவன்சில தாழ்த்தப்பட்டவர்களை எல்லா கட்சிகளும், இந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, நீங்க எல்லா கட்சியும் சொல்லுங்க, நீங்க முதல்ல ஒரு ஷெட்யூல் காஸ்ட்னு அவங்களுக்கு ஒரு தனி தொகுதி தவறு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜாதி பாகுபாடு நீங்களே பாக்குறீங்க. நன்றி 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 ஸ்ரீராம் சார், நன்றி.